வணக்கம் மாணவர்களே, எல்லாம் எப்படிமா இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? வீட்டில் பாதுகாப்பாக இருங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படைஞ்சு உங்களால் ஆன சின்ன சின்ன உதவிகளை பெற்றோருக்கு நீங்கள் செய்யுங்க, சரிங்களா? இந்த காணொளி மூலம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமாக இருக்கீங்களா? வெரி குட். சரி, இன்றைக்கி நாம் ஒரு பாடல் நம்ம பார்க்கலாம், சரிங்களாம்மா? தமிழில் ஒரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடலுடைய தலைப்புன்றதை நம்ம தலைப்பு என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா, தயாராக இருக்கீங்களா? வாங்க போகலாம். அன்னை தமிழே பாடலுடைய தலைப்பு. அன்னை தமிழே, அன்னை என்ன என்னம்மா? யாரை அன்னைன்னு சொல்லுவோம்? வெரி குட், சிறப்பாக சொன்னீங்க. அன்னைன்னா அம்மா. அம்மாவுக்கு இன்னொரு பெயர் தமிழில் அன்னை. வேற எப்படி சொல்லுவோம்? அம்மாவை தாய் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அன்னை தமிழே. தமிழ் என்னென்ன? வெரி குட், தமிழ் மொழி. எங்கள் தாயாகிய தமிழ் மொழியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய தலைப்புங்க கொடுத்துருக்காங்க, சரியா? அம்மாவை உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா? யாராருக்கெல்லாம் அம்மாவை பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குமா? வெரி குட். நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு முதல்ல பிடிச்சவங்க யாரு? அம்மா. ஒரு சிலருக்கு அப்பா பிடிக்குமா? வெரி குட், அப்பாவும் பிடிக்கும், சரியா? அம்மாவை வெறுக்காதவங்க யாராவது இருக்காங்க? எனக்கு பிடிக்காத அம்மானு யாராவது சொல்லுவீங்களா? யாரும் சொல்ல முடியும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? அம்மா. நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, அம்மா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒரே கவிஞர் வந்து தமிழை தன்னுடைய அம்மாவாக நினச்சி ஒரு பாடலை இங்கே எழுதியிருக்கார், சரிங்களா? அந்த பாடல் தலைப்பு அன்னை தமிழே. அன்னை தமிழேனா என்னம்மா? என் தாயாகிய தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பாடலை இப்போ எழுதினவர் யாருன்றதை நம்ம பார்க்கலாமா? யார் இந்த பாடலை எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தெரியுதுங்களா இவர் யாருன்னு? தெரியலையா? இவர் தான் நா காமராசர். இவருடைய பெயர் நா காமராசன். இவர் தான் அந்த அன்னை தமிழே என்ற பாடலை எழுதினாரு. அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு, சரியா பார்க்கலாமா? இப்போ நம்மளை பற்றி யாராவது தெரிஞ்சுன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம பெயர் சொல்லுவோம், நம்ம எப்போ பிறந்தோம், நம்ம அப்பா பேர், நம்ம எங்கே இருக்கோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த கவிஞருடைய பிறப்பை குறித்து நம்ம ஒரு சின்ன குறிப்பு நம்ம பார்க்கலாம். பார்க்கலாடா வச்சிடலாம், அங்கே பாருங்கள். பிறப்பு, பிறப்புனா அவர் எப்போ பிறந்தார், கவனிங்க. 24/5/1942. 24ஆம் தேதி 5ஆம் மாதம், என்ன மாதம்? மே மாதம். 1942 அவர் பிறந்தது. அடுத்து அவர் பெற்றோர் பெயர். பெற்றோர்னா யாருடா சொல்லும்? அப்பா அம்மா. அவருடைய அப்பா அம்மா பெயர் பாருங்க, நாச்சி முத்து. நா இச்சி மு இத்து, நாச்சி முத்து. லட்சுமி அம்மாள். இ லுமி, லட்சுமி அம்மாள். அ இம் மா இல், அம்மாள். லட்சுமி அம்மாள், நாச்சிமுத்து லட்சுமி அம்மாள். அவருடைய ஊர், அவர் எங்கே பிறந்தார் பாருங்க? மீனாட்சிபுரம். அவருடைய ஊர் மீனாட்சிபுரம். மீ நா இச்சி பு ரா இம், மீனாட்சிபுரம். அந்த மீனாட்சிபுரம் எந்த மாவட்டத்தில் இருக்கடா சொல்லும்? தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் இருக்கிற மீனாட்சிபுரம் என்ற ஊரில் தான் நா காமராசன் பிறந்தாங்க. அடுத்து அவருடைய சிறப்பு பெயர். சிறப்பு பெயர்னா அவருக்கு சிறப்பாக இருக்கிற குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பெயர். சிறப்பு பெயர் என்ன பாருங்க? கவியரசு. க வி ய ர சு, கவியரசு. உருவக கவிஞர். உ ரு வ க இ கா வி ஞா இர், உருவக கவிஞர். கவியரசுன்னா அரசு என்றால் அரசர் என்று பொருள். ராஜா மன்னர் அப்படி சொல்லுவோம்ல, கவியரசுனா கவிதைகளை எழுதுவதில் அரசரை போன்று திகழ்ந்தவர் இந்த நா காமராசர். அது மட்டும் இல்லை, உருவக கவிஞர். உருவக கவிஞர்னா தமிழ் மொழியில் ஓமை உருவகம் சொல்லிட்டு இலக்கணத்தில் நீங்கள் மேல் வகுப்பில் படிப்பீங்க. ஓமை என்னென்ன சொன்ன என்னன்னு பார்த்தீங்களன்னா, ஓமை என்றால் இப்போ கவனிங்க, ஒரு கண் இருக்குது, அந்த கண்ணை வர்ணிக்கிறதுக்கு கவிஞர்கள் மீன் போன்ற கண் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் போன்ற கண் அப்படின்னா என்ன? மீனை போன்ற அழகாக இருக்குது அந்த கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உருவகம்னு என்னென்னு சொல்லுவாங்கன்னா, கண் மீன். கண் மீன்னா கண்ணாகிய மீன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? மீன் போன்ற கண் என்பது ஓமை. கண் மீன்னா கண்ணாகிய மீன் என்றது உருவகம். அந்த அப்படி உருவகப்படுத்தது, அதாவது அது எதோடு நம்ம ஓமையை சொல்கிறோமோ, ஒப்பிட்டு சொல்கிறோமோ, அதை சொல்கிறதுல வல்லவர் யாருன்னு பார்த்தீங்களன்னா இந்த
நான் காமராசன். அதனால தான் அவருக்கு உருவக கவிஞர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருந்தது. அடுத்து கவனிங்க, அவர் நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்காரு. அதில் ஒரு சில குறிப்பிட்ட நூல்கள் இங்கே கவனிங்க. என்னென்ன நூல்கள் பாருங்க. இயற்றிய நூல்கள், கருப்பு மலர்கள், கருப்பு மலர்கள், ஆப்பிள் கனவு, ஆப்பிள் கனவு, சூரியகாந்தி, சூரியகாந்தி, கிறுக்கல்கள், கிறுக்கல்கள், பெரியார் காவியம், பெரியார் காவியம், கருப்பு மலர்கள், ஆப்பிள் கனவு, சூரியகாந்தி, கிறுக்கல்கள், பெரியார் காவியம், இதையெல்லாம் நான் காமராசன் அவர்கள் எழுதிய நூல்களுடைய பெயர்கள். சரிங்களாம்மா. அவர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு. என்னென்ன விருதுகள்லாம் அவர் வாங்கியிருக்காருன்றத பார்க்கலாம். விருதுகள் என்ன? அவருடைய பணி, அவருடைய சிறப்பித்து அவர் கொடுக்கப்பட்ட விருது. இப்போ உங்களுக்கு நம்ம பள்ளியிலெல்லாம் விருதெல்லாம் கொடுக்குறாங்களம்மா. ஆண்டு விழா, ஆனுவல் டேலாம் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுறோம், விருதுகள்லாம் வாங்குறீங்களே. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, விருதுகள்லாம் கொடுக்குறாங்களம்மா. அதே போல தான் நான் காமராசனுக்கும் தமிழக அரசு பல விருதுகளை வழங்கியிருக்கு. என்னென்ன விருதுகள் பாருங்க. கலை மாமணி விருது, கலை மாமணி, கா லை மா மணி, கலை மாமணி விருது, பாரதிதாசன் விருது, பாரதிதாசன். பாரதிதாசன் யார் தெரியுமா உங்களுக்கு சொல்லும், அவர் ஒரு தமிழ் கவிஞர். சரியா, பாரதியார், பாரதிதாசன்லாம் யாரு, ஒரு தமிழ் கவிஞர்கள். அவர்களுடைய பெயரில் தமிழக அரசு விருதுகள் கொடுக்குறாங்க. அதில் பாரதிதாசனுடைய விருதை இந்த நா காமராசன் அவர்கள் வாங்கியிருக்காங்க. கலை மாமணி விருது வாங்கியிருக்காங்க, பாரதிதாசன் விருது அவர் வாங்கியிருக்காங்க. இத்தகைய சிறப்பு மிக்க நா காமராசன் அவர்கள் எப்போ இறந்தாங்கன்னு பாருங்க. 24/5/2017 24/5/2017 இங்கே கவனிடா செல்லும், அவருடைய பிறப்புக்கும் அவருடைய இறப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். வெரி குட், கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்களாம் அறிவாளி பிள்ளைங்க. இங்கே பாருங்க, அவருடைய பிறப்பு, பிறந்த தேதியும் 24, இறந்த தேதியும் 24. அவர் பிறந்த மாதமும் மே மாதம், இறந்த மாதமும் மே மாதம். அப்போ பார்த்தீங்களா, அவருடைய பிறப்பும் இறப்பும் ஒரே நாளில் வருது. அப்படி தானே, எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லை. அவருடைய சந்தோஷமாக பிறப்பையும் கொண்டாடுறோம், அதே மாதிரி துக்கமாக அவருடைய இறப்பை என்ன பண்ணோம், அனுசரிக்கணும். இதே மாதிரி முத்துராமலிங்க தேவர்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய பிறந்த தினமும் ஒரே மாதிரி ஒரே நாளில் தான் வரும். அதே மாதிரி நான் காமராசனுக்கும் ஒரே மாதம் ஒரே தேதியில் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்றாக வருதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா. அவர் எழுதின இந்த பாடல் நமக்கு அன்னை தமிழே என்ற தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் என்னன்றதை நாம் இப்போ பார்க்கலாமா. கவனிடச்சலாம் ஒரு முறை அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ராகம் போட்டு நம்ம பாடலாம். சரிங்களா, கவனிங்கம்மா. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இந்த பாடலை தான் எழுதியிருக்கார். இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ராகமாக பாடலாமா, கவனியலாம். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. பிடிச்சிருக்காடா செல்ல குட்டிங்களா, நீங்க என் கூட சேர்ந்து ஒரு முறை அம்மாவோட சேர்ந்து பாடுறாமா, பாடுறீங்களா, ஆரம்பிக்கலாமா. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே. சூப்பரா பாடுறீங்கடா செல்லம். அடுத்து, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில்
வெரி குட் அத்தாங்க, சூப்பராக பாடிட்டீங்கம்மா. சரி, எடுத்து இப்போ இதற்கான பொருள் என்னன்றதை நம்ம பார்க்கலாமா டச்சலோ? கவனிங்க, அன்னை தமிழே. அன்னை என்ன என்ன சொன்னீங்கம்மா ஏற்கனவே? தாய். அன்னை என்றால் தாய். அன்னை என்றால் என்னம்மா? தாய். என்ன சொல்றாங்க கவிஞர்? என் தாயாகிய தமிழே, என் தாயாகிய தமிழே, என் ஆவி கலந்தவளே. ஆவி என்றால் உயிர் என்று பொருள். ஆவி என்றால் உயிர். சரியாட தங்கம், ஆவி என்றால் உயிர். அப்போ என் உயிரில் கலந்தவளே, அந்த அன்னை தமிழ் எப்படி இருக்கா? அவர் உயிரோடு கலந்திருக்கு. என் உயிரில் கலந்தவளே, என் தாயாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே. என்னை வளர்க்கின்றவள் யார்? தமிழாகிய நீதான். என்ன பண்ணுற, என்ன வளர்க்குற, எப்படி வளர்க்குறாங்க? தமிழ் எப்படி நம்ம வளர்க்குது? இப்போ நீங்கள் எல்கேஜிலேருந்து இப்போ என்ன கிளாஸ் போயிருக்கீங்க? 4வது வகுப்பு போயிருக்கீங்களாம்மா. அப்போது எல்கேஜியில் நீங்கள் படித்ததுக்கும் இப்போ படிக்கிற தமிழுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? நீங்கள் எல்கேஜியில் என்ன படிச்சுங்க? எழுத்துக்களை மட்டும்தான் படிச்சு. இப்படி தான் படிச்சிருப்பீங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு பாடலே படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆயிட்டீங்க? நீங்கள் வளர்ந்துட்டீங்க. அப்போ உங்களை வளர்த்துருக்கிறது எது? தமிழ். அதுதான் இங்கே காமராசர் சொல்கிறாரு, என்னை வளர்ப்பவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே. சரி, நம்மளை தமிழ் வளர்க்குது. தமிழ் எப்படி நம்ம கூட வளருது? எல்கேஜியில் ஆ என்று இருந்த தமிழ் இப்போ அன்னை என்ற அளவுக்கு என்ன பண்ணிக்குது? வளர்ந்துருக்குல்லாமா. இப்போ ஒரு வார்த்தை மட்டும் தான் நீங்கள் எல்கேஜியில் படிச்சிங்க. இப்போ பாருங்க, இவ்வளோ பாடலை பாடுற அளவுக்கு தமிழ் மொழி உங்களை வளர்த்து விட்டுருக்குது. தமிழ் மொழியும் உங்களோடு கூட என்ன பண்ணியிருக்கு? வளர்ந்திருக்கிறது. என்னை வளர்ப்பவள் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து வளர்ப்பவள் நீ அப்படின்னு சொல்லிட்டு காமராசன் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். இந்த உலகத்தில் நான் பிறந்தது எதற்காக என்று சொன்னால், உன்னை புகழ்ந்து பாடுவதற்காகவே இந்த உலகில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிறந்திருக்கேன். நம்மளாம் எதுக்காக பிறந்திருக்கிறோம்? நல்லா அப்படிங்களா? நல்லா படித்து பெரிய ஆளாக போயிட்டு நிறைய சம்பாதிச்சு வீடெல்லாம் கட்டி நம்ம அப்பா அம்மாலாம் நல்லா பார்த்துக்கணும், அப்படிதானா? அது மட்டும் நம்முடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது, சரிங்களா? இங்கே காமராசர் என்ன சொல்கிறாரு, என் தாய்மொழியாகிய தமிழே, உன்னை புகழ்ந்து பாடுவதற்காகவே இந்த உலகில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அடுத்து, சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே. சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு என்னை சொல்லி கொடுத்தவள் என் தமிழ் மொழியாகிய நீ. சொல்லி கொண்டு விளையாடுறது என்ன? நம்ம தமிழ் மொழியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கடா தங்கம்? தெரியாதா? தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க யாராச்சும் பார்க்கலாம். வெரி குட். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 247 தமிழ் எழுத்துக்கள். எப்போவுமே நீங்கள் இதை என்ன பண்ணக்கூடாதுரா தங்கம்? மறக்கக்கூடாது. மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247 தமிழ் எழுத்துக்கள். இத்தனை எழுத்துக்களை வைத்து எண்ணிறந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தமிழ். இப்போ பாருங்க, நீங்களே சொன்னீங்க அன்னைன்னா என்னென்ன பொருள் சொன்னீங்க? தாய் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன சொல்கிறோம்? அம்மான்னு சொல்கிறோம், சரிங்களா? சரி, இப்போது சூரியன் சொல்கிறோம். சூரியனுக்கு என்னென்ன பேர் தமிழ் இருக்குது தெரியுங்களா? கதிரவன் சொல்லுவாங்க, ஆதவன் சொல்லுவாங்க, பகலவன் சொல்லுவாங்க. இது சூரியனுக்கு இருக்கிற நிறைய பெயர்கள். அப்புறம் உலகில் பிறப்பெடுத்தேன் பாருங்கள், உலகத்துக்கு என்னென்ன பேர் இருக்குது சொல்லு? தரணி அப்படி தாரணி சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உலகுக்கான மற்ற பெயர்கள். இப்படி ஒரு சொல் எடுத்துக்கிட்டு அதுக்கு பல பொருட்கள், பல சொற்கள் வந்து நம்ம தமிழ் மொழியில் தான் இருக்குது. வேற எந்த மொழியிலும் இல்லாத மிக சிறப்பு நம்ம தமிழ் மொழியில் உண்டு. அப்படி அநேக சொற்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? விளையாடுவதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி தான் நமக்கு சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறவள் நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு எனக்கு கற்று தந்தவளே அப்படி என்று சொல்லிட்டு காமராசன் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இத்தகைய சிறப்புமிக்க உன் புகழை, இத்தகைய சிறப்புமிக்க என் தாய்மொழியாகிய தமிழ் மொழியாகிய உன்னை, உனது புகழை சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. சொல்லுக்கு இன்னொரு பெயர் வார்த்தை என்று சொல்லலாம், சரிங்களா? அப்போ இத்தனை புகழ்மிக்க உனது புகழை பாடுவதற்கு, இத்தனை சிறப்பு மிக்க உனது புகழை பாடுவதற்கு எனக்கு வார்த்தைகளே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு காமராசன் தமிழ் மொழியுடைய சிறப்பை புகழ்ந்து சொல்றத நம்ம பார்க்குறோம். கவனிங்க என்ன சொல்றாரு, முதல்ல கவனிங்க, என் தாய்மொழியாகிய தமிழ், என் தாயாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பது மட்டுமல்லாமல் என்னோடு சேர்ந்து வளர்பவளே,
உன்னை புகழ்வதற்காகவே இந்த உலகில் நான் பிறந்துள்ளேன். சொல்லை கொண்டு விளையாட எனக்கு கற்றுக் கொடுத்தவள் நீ. உனது புகழை, உனது சிறப்பை சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தைகளே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியினுடைய சிறப்பை நான் காமராசர் இந்த பாடல் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போது இந்த பாடல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் கவனி? இந்த பாடல் மூலமாக காமராசர் நமக்கு என்னம்மா சொல்லி கொடுக்குறாங்க? தமிழ் மொழியினுடைய சிறப்பை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து தமிழ் மொழி என்னம்மா அவர் நினைக்கிறாரு? அன்னையாக அவர் நினைக்கிறாரு. அப்போ நாமும் நம்முடைய தாய்மொழியாகி தமிழ் மொழியை நம்ம எப்படி நினைக்கணும்? நம் தாயை போல நாம நினைக்கணும். நம்ம தாய் அம்மாவை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி நாம என்ன பண்ணோம்? தமிழ் மொழியை நாம நேசிக்க வேண்டும். நீங்க எத்தனை விதமான சப்ஜெக்ட், மற்ற எல்லாத்திலும் உங்களுக்கு திறமைகள் இருக்கலாம், ஆனா நம்முடைய உயிர் போன்ற நம்முடைய தாய்மொழியை நம்ம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது, மறக்க கூடாது. எனக்கு தமிழ் மொழியில தமிழ் மொழி படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அது ரொம்ப, ஒரு சில பிள்ளைங்களும் அப்படி சொல்லுவாங்க, ஆனா என் தங்கம் நீங்களும் அப்படி சொல்ல மாட்டீங்களாமா? நீங்க நல்ல பிள்ளைங்க, தமிழ் மொழியை நல்லா சிறப்பா படிக்கிற பிள்ளைங்க, சரிங்களா? இனிமே தமிழ் பாடத்தையே தமிழ் மொழி சார்ந்த எல்லா வார்த்தைகளும் ஆர்வத்தோட கற்று நீங்க என்ன பண்ணாதுல்ல, சிறப்பான பிள்ளைகளா நீங்க, சிறப்பான மாணவர்களா நீங்க என்ன பண்ணணும்? வளரணும், சரிங்களா? இந்த பாடல் பிடிச்சிருக்காடா செல்லம்? இன்னொரு முறை பாடலாமா? என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? ரெடியா? ஓகே, ஒரு முறை பாடுங்க பார்க்கலாம். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. பிடிச்சிருக்கடா தங்கம்? இதை இசையோட பாடுங்க. இதனுடைய பொருளை நீங்க இன்னொரு முறை தெரிஞ்சுக்கோங்க. அதில் இருக்கிறதான அந்த விளக்கங்களை நீங்க படிச்சு நீங்க வீட்டில் என்ன பண்ணணும்? எழுதி பார்க்கணும், சரிங்களாடா செல்ல குட்டிங்களா? அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாமா? நன்றிம்மா.